இங்க எல்லாருக்கும் மத்தியில் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரை பற்றி கொண்டே அவர் இங்கே கனப்படுத்திருக்காரு. இந்த புகழும் கீர்த்திக்கும் அவர் தான் இங்கே ஆளாக்கியிருக்காரு. ஆண்டவரை பற்றி கொண்டே அவருடைய பரிசுத்தத்தை நான் காத்திருந்ததுனால தான் இந்த நிலையை நான் எட்ட முடிஞ்சது. என்னுடைய குடும்ப சூழ்நிலை நான் சொல்லி முடிச்சத, என்னோட வீட்டுக்கு நான் வந்து ஒரே ஒரே பிள்ளை. என்னுடைய ஃபாதருக்கு வந்து நான் 2 வயசாக இருக்கும் போதே, 2 இயர்ஸ் சைல்டாக இருக்கும்போது லாஸ்ட் இயர் சைஸாக எங்கள் 2 கன்ஃபார்மிங் இருந்தாங்க அப்பா. அதனுடைய விளைவாக வந்து என்னுடைய அம்மா தான் இங்கே படிக்க வச்சு, அவங்களுக்கு மேலே தான் எல்லா பொருளுமே சார்ந்தது. அவங்க தான் கடின உழைப்புகளாகி இங்கே படிக்க வச்சாங்க. தண்ணீர்லாம் தாண்டி என்னுடைய பள்ளி பருவம் முடிக்கும் போது என்னுடைய உடல்நிலை மாற்றம், மனநிலை மாற்றமும் அவங்க தான் சொல்லும்போது என்னவே ரொம்ப டெடிக்கேட்டடாக அதே கஷ்டத்தில் வாழ்ந்துருக்கிற எங்கள் அம்மாவும் என்னையும் ஏற்றுக்கொண்டு, லக்கிலி வாஸ் நாட் நீங்கள் நிறைய பேர் புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு ஆயத்துக்கள் இருப்பீங்க, ஆனால் நான் அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படலை. என்னுடைய தாயினுடைய அன்பு எனக்கு கிடைச்சது, என்னுடைய தாயுடைய மனசில் எனக்கு இறக்கம் கிடைச்சிருக்காங்க இசப்பா. அதனால நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் அம்மா கிட்டே சொல்லவா பாசமாக நான் வளர்க்கப்பட்டேன். ஸோ இங்கே திருநெல்வேலி சமூகத்தில் வந்து என்னை மதர் மாதிரி இருந்து நிறைய கைடன்ஸ்லாம் கொடுத்து, இங்கே நல்லபடியாக நிறைய அறிவுரைகளாக சொல்லி என்னை கொண்டு வந்தது வந்து இங்கே இருக்கிற பிரியா அம்மா தான். அவங்க தான் நிறைய சப்பாத் அப்படிங்கிற நிறைய விஷயத்துக்குலாம் போக விடாமல் எனக்கு வந்து எல்லாமே வலிமுறை சொல்லி, என்னோடய சர்ஜரி எல்லாத்துக்குமே எனக்கு கைடன்ஸ் சொல்லி என் கூட இருந்து இது பண்ணது. பிகாஸ் அவங்களுக்கு நல்ல கற்றுடைய பிள்ளை, இசப்பாவோட பிள்ளை அப்படிங்கிறதால அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்தமான மனசு இருந்ததுனால இதை ஒரு நல்ல விஷயம் நடக்க செஞ்சாங்க. ஃபஸ்ட் எத்தர் பாரதியமாக தான் என்னுடைய அறுவை சிகிச்சை முடிஞ்சு நம்மளுக்கு செய்ய வேண்டிய அந்த பா ஃபங்க்ஷன் எல்லாமே ஆண்டுடைய வழிபடி இது வீட்டில் வச்சு நடந்தது. கத்திரி பெரிதாக வழிநடத்தினார். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினேன், போட்டித் தேர்வுகள் நிறைய எழுதினேன். ஆண்டுடைய பிரயாசில் வச்சு ஒவ்வொரு எக்ஸாமையும் நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எப்போ வேணாலும் புறக்கணிப்பாங்க, நோயாளிகள் பக்கத்தில் இருந்து ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எப்போ வேணாலும் நமக்கு அங்கிருந்து வேலையை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை வரும். அதனால ஆண்டோட அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது ஈசப்பா. நான் வந்து நல்ல பேரோட நான் வந்து இன்னும் பிரபலமாகி எனக்கு உரியும் கண்டிப்பாக எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும். வந்து எனக்கு லைஃப் லாங் செக்யூரிட்டி, நான் வந்து கஷ்டப்படக்கூடாது. உங்களுடைய பிள்ளையாக சாட்சியாக நிறுத்துன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட் எஸ்டர் பாத்தியமாக்கிட்ட பிரியம்மாட்ட ஃபோன் பேசும்போது ரொம்ப கண்ணீரோட உருக்கத்தோடு ஆண்டோட நான் ஜெபிச்சுட்டு நான் சொன்னாங்க. ஒரு ஊழியக்காரியோட வார்த்தையை அவர் எப்போதுமே தலையில் விட மாட்டார், உனக்கு கண்டிப்பாக ஏதாவது எக்ஸாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் இஎஸ்ஐ எக்ஸாம்லேயும் ரயில்வே நம்மளுக்கு செப்பரேட் கோட்டா கொடுக்கல, ஃபீமேலோட தான் பிறக்கிற படம், சும்மாவே ஃபீமேல்ஸ் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்கள எல்லாரையும் விட நான் கட்டாயமாக 2 மார்க்ஸ் அதிகமாக எடுத்து முதல் கட்ட தேர்வுலேயே கவுன்சிலிங்லேயே செலக்ட் ஆகி வாழ்க்கையில எல்லா விஷயமும் அவர் அற்புதமா நடத்துவாரு. எல்லா விஷயமும் அவர் அவருடைய பிள்ளையா இருந்து அவரை நம்ம பற்றிக்கொள்ளும் போது நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது அந்த தேவனுக்கே தெரியும். திக்கற்றவர்களுக்கு சகாயர் அவர், உங்களுக்கு தந்தை விருத்திருக்கலாம், தாய் விருத்திருக்கலாம், நீங்க ஆம்பளை ட்ரெஸ்ல இருந்தாலும் அவர் உங்களை நேசிப்பாரு, நீங்க பெண் ட்ரெஸ்ல இருந்தாலும் அவங்க நேசிப்பாரு, நீங்க அழகா இருந்தாலும் நேசிப்பாரு, கருப்பா இருந்தாலும் நேசிப்பாரு, கலரா இருந்தாலும் நேசிப்பாரு, எப்படி இருந்தாலும் உங்களை நேசிக்கிற தேவன் அவர். அதனால இங்க இருக்கிற எல்லா என்னுடைய சகோதரிகளுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், அவரை பற்றி கொண்டுங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் அவர் ஒரு சகாயத்தோடு செய்து கொடுப்பாரு. அவருடைய நிலையிலே நீங்க வாழ்ந்தா எல்லா விஷயமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல விரும்புறேன். இந்த இடத்துல என்னை சாட்சியா என்னுடைய தேவனுடைய நாமத்தை நான் கனப்படுத்தி அவருக்கு துதிகர மகிமையில தேவனுக்கே செலுத்துகிறேன். More and more. God bless you. Okay. That's good. Okay. Okay.